Hi friends, welcome to Thagaval Maiyam channel. In the video, we will see what information we have to do. வேலைவாய்ப்பு பயிற்சி துறை புதுசா வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. இந்த அறிவிப்புல என்ன சொல்லியிருக்காங்க, இது யாருக்கெல்லாம் வந்து பொருந்தும் அப்படின்றத பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். நிறைய பேர் 10th அண்ட் 12th எக்ஸாமினேஷன் முடிச்சிருப்பீங்க, உங்களோட மார்க் எல்லாம் வந்திருக்கும். அதுக்கப்புறம் நீங்க எம்ப்ளாய்மெண்ட்ல வந்து பதிவு பண்றதுக்காக பாத்துட்டு இருப்பீங்க. சோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா சூட்டபிள் ஆகும். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத வாங்க டீடைலா பார்க்கலாம். 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்கள் வந்து இனி அவங்க படிச்ச பள்ளியில வந்து எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ரத்து செய்யறதாகவும் tnvelaivaaippu.gov.in அப்படின்ற வெப்சைட்லயே நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லா வருஷமுமே வந்து எம்ப்ளாய்மெண்ட்ல பதிவு பண்றது அப்படின்றத அந்த பசங்க எந்தெந்த ஸ்கூல்ல படிச்சிருக்காங்களோ அந்த ஸ்கூல்லயே அவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணி கொடுப்பாங்க. அந்த முறை தான் இவ்வளவு நாள் வந்து இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா இந்த முறை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த முறையை நாங்க ரத்து பண்றோம், எல்லாருமே வந்து நேரடியா ஆன்லைன்லயே பதிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேலைவாய்ப்பு பதிவுகள் இனி பள்ளிகளில் பதிவு செய்யப்பட மாட்டாது என்ற வேலைவாய்ப்பு துறை அறிவித்துள்ளது. 10 மற்றும் 12 வகுப்பு +2 முடித்த மாணவர்கள் பள்ளிகளில் மதிப்பெண் சான்றிதழ் வழங்கும் போதே அதே பள்ளியில் ஆன்லைன் மூலம் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு மேற்கொள்ளப்பட்டு வந்தது. மேலும் மதிப்பெண் சான்றிதழ் வழங்கிய நாளிலிருந்து குறிப்பிட்ட நாட்களுக்குள் பதிவு செய்யும் அனைத்து மாணவர்களுக்கும் ஒரே பதிவு முப்பு எண் வழங்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இந்த ஆண்டு முதல் பள்ளியில் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு செய்யும் நடைமுறை கைவிடப்படுவதாகவும் அதற்கு பதிலாக வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நேரில் சென்று பதிவு செய்து கொள்ளலாம் அல்லது ஆன்லைன் மூலமும் பதிவு செய்து கொள்ளலாம் என வேலைவாய்ப்பு துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது குறித்து ஈரோடு மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் சார்பில் பள்ளிகளுக்கு அனுப்பப்பட்டிருக்க சுட்டறிக்கையில இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை சார்பில் வேலைவாய்ப்பு பிரிவில் இணையதளம் மூலம் 2011 ஆண்டு முதல் 10 வகுப்பு மற்றும் +2 தேர்வு எழுதிய மாணவர்களோட மதிப்பெண் சான்றிதழ்களை நிகழ்நிலையாக அவரவர் பயின்ற பள்ளியிலேயே பதிவு செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இனி வந்து பள்ளிகளில் பதிவு செய்யும் நடைமுறையை கைவிடப்படுகிறது. ஸோ மதிப்பெண் சான்றிதழ்களோட வேலைவாய்ப்பு அலுவலகத்திற்கு நேரில் வந்து பதிவு செய்பவர்களுக்கு பதிவு அட்டை வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. மேலும் நீங்க வேலைவாய்ப்பு இணையதளமான tnvelaivaaippu.gov.in அப்படின்ற முகவரியில நேரடியாகவே மாணவர்களே உங்களோட குவாலிஃபிகேஷன்ஸை பதிவு செஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இல்ல அப்படின்னா இசேவை மையங்கள் மூலமாகவும் இந்த பதிவு வந்து மேற்கொள்ளப்படும் அப்படின்ற சுற்றறிக்கையை வந்து பாத்தீங்கன்னா அனுப்பியிருக்காங்க. அதனால இனிமே நீங்க ஸ்கூல்ல மார்க் ஷீட் வாங்கும் போது உங்களோட 10th 12th வச்சு உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தரமாட்டாங்க. நீங்க ஆன்லைன்ல சிம்பிளா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். உங்களால பண்ண முடியல அப்படின்னா உங்களோட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு மையத்துக்கு போய் நீங்க டைரக்டா பதிவு பண்ணலாம். ஸோ இது ரெண்டு ஆப்ஷனும் இருக்கு. அப்படி இல்லைன்னா இசேவை மையங்கள் மூலமாகவும் உங்களோட வேலைவாய்ப்பு பதிவினை நீங்க வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்ல எல்லாம் வந்து ஸ்கூல்ல பண்ணும்போது நீங்க எப்போ பண்ணீங்கனாலும் அதாவது இந்த குறிப்பிட்ட டேட்டுக்குள்ள என்னைக்கு பண்ணாலும் ஒரே மூப்பு டேட் தான் கொடுப்பாங்க. பட் இப்போ அப்படி கிடையாது. அதனால 10th 12th முடிச்சிருக்கிறவங்க இது வரைக்கும் நீங்க எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணல அப்படின்னா இப்பவே நீங்க ஆன்லைன்லயோ இல்லைன்னா வந்து ஆஃப்லைன் மெத்தடை யூஸ் பண்ணி அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. இதுதான் லேட்டஸ்டா வந்து வேலைவாய்ப்பு பதிவுத்துறை சார்பாக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அப்டேட்டா இருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.